நீங்களும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பாரோட கலர்ஸ் மற்றும் ஸ்டைலை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைலில் நமக்கு டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குற கலர்ஸ் மற்றும் ஸ்டைல் வந்து நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பாரோட கலர் மற்றும் ஸ்டைலை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஆப் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஸோ கட்டாயமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி எழுதி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலாக தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் பாரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலரில் தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குது. அதாவது இது வந்து இந்த மொபைல்லே டிஃபால்ட்டாக இருக்க கலர். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி இந்த கலர்ஸையும் லேஅவுட்ஸையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு மெனு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாட் ரன்னிங் அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் நீங்கள் வந்து ரெண்டு பெர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒன்று நோட்டிஃபிகேஷன்ஸுக்கும் இன்னொன்று அக்சசிபிலிட்டிக்கும். முதலாவது நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இங்கே பவர் ஷேட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு டிக் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் வந்து திரும்ப அக்சசிபிலிட்டிக்கு போய்க்கோங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பொட்டமில் வந்து சர்வீசஸ் அப்படிங்கிறதுல பவர் ஷேட் அப்படின்னு இருக்கும், அது ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு இதுக்கும் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவது நாட் ரன்னிங் அப்படின்றது இப்போ ரன்னிங் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனேபிள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி மாற்றிக்கலாம். முதலாவது இங்கே லே அவுட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேசிக் வெர்ஷன் தான். இதிலே நம்ம வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எனக்கு பிடிச்ச கலர் பிளாக், அதனால நான் இங்கே வந்து பிளாக் வச்சு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பார் வந்து நான் செலக்ட் பண்ண பிளாக் கலரில் மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் லேஅவுட்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இங்கே கொடுத்துருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இங்கே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண உங்களுக்கு இங்கேயும் ப்ரிவ்யூ ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் நோட்டிஃபிகேஷன், ட்ரான்ஸ்பரண்ட் ஹெடர் அப்படி இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா இங்கே கீழே ரீசெட் ஆல் கலர்ஸ் டு டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ரீசெட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே டிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக நீங்கள் இதை ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே நிச்சயமாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்தவித டவுட்டுமே இல்லை. இப்போ நான் வீடியோவில் சொன்ன இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க. அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.